ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம முதல் முதலாம் நாம் யூடியூப்பில் இருமுளையூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத பத்மாவதி தாயார் பஜனை திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு இரும்புலியூர் சென்னை 659. இன்றைக்கு இந்த கோயில் முழுக்காவே கோயிலுக்கு நம்ம வெளியில் நின்றுட்டுருக்கோம். அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது. பக்தர்களுடைய தரிசனம் இறைவனை பார்க்குறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க, இறைவனுடைய தரிசனத்துக்காக. அதே மாதிரி இந்த ரோடு முழுக்காவே அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சனிக்கிழமை புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை 2024 ஆண்டு புரட்டாசி திங்கள் 95வது வருடம் உற்சவ பத்திரிகை 14 வருடம் கருட சேவை நம்மளுடைய உங்களுடைய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேதா ஸ்ரீ பத்மாவதி தாயார் பஜனை திருக்கோயிலில் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. இந்த திருக்கோயிலில் பல விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இந்த விசேஷங்களை இந்த பத்திரிகையை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். 2024 ஆண்டு புரட்டாசி திங்கள் 95வது வருடம் உற்சவ பத்திரிகை 14 வருடம் கருட சேவை. குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆகிய எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் வீசும் பொருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா எனும் நாமம். பேரன்பு கொண்ட பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல கலியுக நாயகனாய் விளங்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேதா பத்மாவதி தாயார் பஜனை திருக்கோயிலில் 95வது வருடம் புரட்டாசி மாதம் உற்சவம் வரும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி திங்கள் 26 தேதி 4வது சனிக்கிழமை 12/10/2024 காலை 6:30 மணிக்கு விசேஷ திருமஞ்சனமும் காலை 8:30 மணிக்கு மகா தீபாராதனையும் மாலை 5:30 மணிக்கு மேல் ஸ்ரீ பிரசன்ன வேங்கடவர் கருட வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது. இதை கண்ணுறும் இறையன்பு கொண்ட அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதுடன் புரட்டாசி மாதம் கருட வாகன உற்சவ வைபவத்திற்கு தங்களால் இயன்ற நிதியினை தந்து விழா சிறப்புடன் நடைபெற அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு வேண்டுகிறோம். தலைவர் திரு VKP சின்னராஜ் ஐயா அவர்கள் செல்போன் நம்பர் 9444057999. இப்படிக்கு கோவில் நிர்வாகம், உபயதாரர்கள் மற்றும் இருமுளையூர் கிராமத்தார்கள் செல் நம்பர் 9710844615 என்ற முகவரியில் அமைந்திருக்கிற இரும்புலியூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத ஸ்ரீ பத்மாவதி தாயார் பஜனை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் நாம் இந்த கருட வாகனம் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றைக்கு 4வது சனிக்கிழமை. உண்மையிலேயே நம்மளுடைய திருக்கோயிலில் வந்து தரிசனம் பண்ணும்பொழுது 7 மலைகளையும் கடந்து எப்படி நம்ம வேங்கடவனை நாம் தரிசித்து நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் களைந்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தோடு நாம் அவரை வழிபடுகிறோமோ 108 திவ்ய தேசங்களையும் தரிசித்த ஒரு பெருமை நம்மளுடைய திருக்கோயில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். நித்தமும் அனுகிரகம் புரியும், நித்தமும் ஒளியை தரும் பெருமாள். எப்போதும் நம்மளோடு இருந்து இரும்புலியூர் பகுதி வாழ் மக்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து அருள் செய்யக்கூடியவர் இரும்புலியூர் பிரசன்ன வெங்கடேசம் பெருமாள். மேலும் பத்மாவதி தாயார் திருச்சானூரில் எப்படி சகல செல்வங்களையும் வழங்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணுறீங்களோ அதே தரிசனம் இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கு நம்ம தலைவர் ஐயா திரு சின்ராஜ் ஐயா அவர்கள் காலையிலேருந்து நின்றுட்டே இருந்தாங்க. அவ்வளோ வேலை அவங்களுக்கு இருந்தாலும் நமக்காக சில நிமிடங்கள் நேரத்தை ஒதுக்கி மிக அற்புதமாக 2 வார்த்தைகள் சொன்னாங்க. ஐயா, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ சேவைகள் பண்ணிட்டு வரீங்க, உங்களோடு இணைந்து எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். உங்களுக்கும் ஓரிரு
சொல்லிடுற வார்த்தைகள் நம்ம பார்க்குறவங்களுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பேசுங்கன்னு சொன்னோம். அதற்கு ஐயா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எல்லாமே செய்கிறது இறைவனுடைய அருளால் மட்டும்தான், எல்லாமே அந்த பெருமாள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் ஓரிரு வார்த்தைகளில் மிக அற்புதமாக அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்தையுமே இறைவனுடைய அருளும் ஆசையாலையும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர்களுடைய குடும்பம் 16 செல்வங்களும் பெற்று எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ அவர்கள் குடும்பத்தாருக்கு நாம் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி கோயிலுக்கு இரவு பகலாக உழைத்தவர்கள், சேவை செய்தவர்கள், மேலும் உபயதாரர்கள், இந்த கோயில் நிர்வாகம் மற்றும் சின்ராஜ் ஐயா அவர்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கருட சேவைக்கும் இன்றைக்கு அனைவரையும் வருக வருக என்று இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை 6,59,000 அமைந்திருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலுக்கு அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். அன்போடு அழைக்கின்றோம் அனைவரையும். இந்த திருக்கோயிலுக்கு அனைவரும் வந்து பெருமாளுடைய அருளும் எம்பெருமானுடைய அருளும் பத்மாவதி தாயாருடைய அருளும் பெற்று செல்லுமாறு இருகரம் கூப்பி தலைவர் ஐயா சின்ராஜ் ஐயா அவர்களின் சார்பாகவும் மற்றும் ஊர் மக்கள் அனைவரின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் கருட வாகனத்திற்கு எழுந்தருளி அருள் பாலிக்கும் நம்மளுடைய பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு இல்லங்களுக்காக சென்று அருள் பாலிக்கும் இன்றைக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு கருட வாகனத்தில் எழுந்தருளி அருள் புரியும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஒவ்வொரு வீட்டு வீடாக சென்று அருள் பாலிக்க இன்றைக்கு கருட வாகனம் ஏற்பாடு விழா செய்யப்பட்டு வருகிறது. அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இத்திருவிழாவிற்கு அனைவரும் வந்து எம்பெருமானுடைய அருளும் தாயார் சக்தியுடைய அருளும் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை 6,59,000 ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு. என் பேர் லதா. சென்னை புதுப்பெருங்குளத்தூர் ஏரிக்கரையிலேருந்து நம்ம யூடியூப் யூடிவி ஸ்பேஸ் டிவி விளாக் ஓம் சக்தி.